வணக்கம் நண்பா. கிளான்ஸ் இது எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் கூட உங்கள் பாக்கெட்டில் இல்லை நீங்கள் தூங்குற இடத்துல உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, கிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளான்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிப்பீங்க. கிளான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு லாக் ஸ்க்ரீன் ஃபீச்சர். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு லாக் ஸ்க்ரீன் ஃபீச்சரு. லாக் ஸ்க்ரீனுக்கெல்லாம் வந்துட்டு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ நான் இந்த ஒரு ஃபீச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். லாக் ஸ்க்ரீனுக்கும் ஃபீச்சர் இருக்குது, லாக் ஸ்க்ரீனில் இவ்வளோ விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கிளான்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்கள் கையில் ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ, சாம்சங் இந்த ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோனில் கண்டிப்பாக இந்த கிளான்ஸ் ஃபீச்சர் இருக்கும். ஸோ கிளான்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சரை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ணல, தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதை எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா 230 மில்லியனுக்கும் மேலே மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா இந்த லாக் ஸ்க்ரீன் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்குது. இந்த ஃபீச்சரை நம்ம ஃபோனில் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண வேண்டாம், எதையுமே உள்ளே போய் சர்ச் பண்ண வேண்டாம், எதையும் டவுன்லோட் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன்லேயே இது காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ கரண்ட்டாக நம்ம ஊரில் போயிட்டுருக்கிற விஷயம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளட் போயிட்டுருக்கு, இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா கிளான்ஸோட இந்த லாக் ஸ்க்ரீனில் நியூஸை வந்துட்டு அப்டேட்டடாக நம்மளை வச்சுக்கும். ஏஐ அண்ட் எம்எல்ல யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் முன்னாடி என்ன காட்டணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரியே மாற்றிக்க முடியும். ஸோ கிளான்ஸோட ஃபீச்சர் நம்ம எனபிள் பண்ணுறப்பே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்லையா, இல்லை வந்துட்டு கரண்ட் நியூஸ்லையா, இல்லை பாலிடிக்ஸ்லையா, வேற என்ன இருக்குது, ஃபேஷன்லையா, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நியூஸஸை அதுக்கேற்ற மாதிரி வால்பேப்பரை முன்னாடி காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளார லாங்குவேஜையும் செலக்ட் பண்ணிக்க முடியும், அதில் தமிழும் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனில் கிளான்ஸோட இந்த ஃபீச்சரை எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கேம்ஸ் விளையாட முடியும், ட்ராவல் பிளான்ஸ் பண்ண முடியும், இன்னும் பல விஷயங்களை பண்ண முடியும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளான்ஸ் ஒரு மேக் இன் ஏஷியா ப்ராடக்ட். அண்ட் மேஜராக பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் இது அதிகமாகவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சருக்காக பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கிளான்ஸை எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் இன்னுமே ஸ்மார்ட்டாக மாறும். கிளான்ஸை யூஸ் பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக இருங்க. ஸோ கிளான்ஸோட ஃபீச்சரை இன்னுமே நீங்கள் எனபிள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே எனபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களோட ஃபோன் ரெட்மி, சாம்சங், விவோ, ஓப்போ, ரியல்மியாக இருக்கணும். இந்த ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் எனபிள் பண்ணிட்டு பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கலாம். Just glance.